இன்னைக்கு அவியல் செய்ய போறோம். அதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புடலங்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு சின்ன பீஸ் சேனக்கிழங்கு, ஒரு வழுதலங்காய், அப்புறம் ஒரு 3-4 பீன்ஸு, ஒரு மாங்காய், ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய், ஒரு சின்ன பீஸ் தாடியங்காய், ஒரு கொஞ்சம் ஒரு 10 சீன அவரைக்காய், ஒரு கேரட், ஒரு முருங்கைக்காய். இது இவ்வளோத்தையும் இனிமேல்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா காய்கறியும் சேம் லெவலில் இருக்கணும். நீள நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் காயை கட் பண்ணி போடணும். இப்போ வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். கண்டிப்பாக இப்படி தான் கட் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப்லலாம் கட் பண்ணவே கூடாது. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நாங்கள் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாமே நீள நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி கிரைண்டரில் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா முழுசாக போட்டால் அரையாதுல நல்லா, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணுவோம். 2 காய் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தேங்காய் பத்தாது, அரை முடி தேங்காய் வேணும் அதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் இது போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் போட்டு அரைச்சி நான் வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அது சூடானதும் நம்ம காய் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு எந்த எண்ணெய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான், அது வேறு ஆப்ஷன்ஸே இல்லை அதுக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். மாங்காய் வந்து எல்லோயிஷாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக பழுக்கலை. புளிப்பு டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு, கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அதை வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் அந்த காய் வந்து வதங்கணும். வதங்கினதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த காயிலேருந்து தண்ணி விடும். அந்த வெள்ளரிக்காய், அந்த தடியங்காய் அதிலிருந்துலாம் லைட்டாக தண்ணி விடும்.
இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து வேகட்டும். பார்த்தீங்களா, அந்த காயிலேருந்து தண்ணி விட்டுருக்கு, அதில் பபிள்ஸ் வரலாம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வச்சதில் நிறைய தண்ணி விட்டுருக்கு, நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கால்வாசி இந்த காய் வெந்துருச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காய் வேகணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா காயில். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா காயிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடணும். மசாலா ஆட் பண்ணதும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இனி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகாது, அதுக்காக தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆவிலே வேகட்டும். இப்போ நல்லா தண்ணியெலாம் விட்டு நல்லா கொதி வந்திருக்கு. இனி இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றணும். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நாகர்கோயில்காரங்க எல்லாருக்கும் இந்த அவியல்னால் ரொம்ப பிடிக்கும். அவியல்னு சொன்னாலே எல்லாருக்கும் டெம்ட் ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியல். இப்போ நமக்கு அவியல் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி திறந்து வச்சு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ தான் இந்த தண்ணி வற்றும். தண்ணி இவ்வளோ நிற்கக்கூடாது. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. நிஜமாக இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இந்த அவியல் இருக்கும் வச்சுருப்பாங்க. இந்த அவியல் அப்புறம் ஒரு மாங்காய் கூட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டும் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.